So good morning. Today we'll discuss. In this video, we will discuss economics part. நீங்க நேத்தி பாலிட்டி முடிச்சோம். So economics ல nearly 14 questions. No? So first question வந்து like C set இது. அல்ல 81. A set அப்படினா 11. The money multiplier is an economy increases with which one of the following? So options are A, increase in the cash reserve ratio, increase in SLR, statutory liquidity ratio, an increase in banking habit of the people, increase in population of the country. So D option is, people know it is wrong. Money multiplier na anadhu, so increase in the like flow of money. சரியா? ஸோ அதுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகப்படுத்தாச்சு அப்படின்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னது, பேங்க்ஸில் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பண்ணக்கூடிய ஆர்பிஐயில் ரிசர்வ் சாரி ஆர்பிஐயில் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐயில் ரிசர்வ் ஆக்கக்கூடிய காசு. ஸோ அது 4%லேருந்து இப்போ 3% மாற்றிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். தென் பி வந்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர்னா என்னது? யா, பேங்க்ஸோட பெர்மிசஸில் தே ஹாவ் டு மெயின்டைன் 18% அந்த கேட்டகரியில் வர 20%. தென் ஸோ அதுவும் வராது. இப்போ சி லைக் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு எஸ்எல்ஆர் ரேட் அதிகப்படுத்தினாலும் சரி, ரெண்டுமே வந்து லிக்விடிட்டியை வந்து கம்மி பண்ணும். ஸோ மணி மல்டிப்ளையரில் அது வராது. சரியா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இஸ் இன்க்ரீஸ் இன் தி பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். சரியா? ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ C is the answer for 81st question, or you can take 11 for set A. சரியா? So banking habits-னா உங்களுக்கு புரியுதுல்ல? People வந்து பேங்க் இன்க்ரீஸ் இன் த பேங்கிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள், ஹவு இட் வில் இன்க்ரீஸ் தி மணி, இட் வில் ஆக்ட் அஸ் அ மணி மல்டிப்ளையர் அப்படின்னா, the people வந்து இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ணும்போது பேங்க்கில் இன்ஃப்ளோ ஆஃப் மணி அதிகமாகும். பேங்கில் டெபாசிட் அதிகமாகும்போது அதிகமான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட் வில் இன்க்ரீஸ். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மணி மல்டிப்ளையர் அப்படின்ற பேர். சரியா? தென் 82nd, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எக்கானமி, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் கேன் பி காஸ்ட் இன்க்ரீஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், then inflation indexing wages, then high purchasing power, rising interest rates. Select the correct answer using the code given below. So demand pull inflation ஆ முதல்ல என்னது? So concept is demand rise ஆகுறது. demand ரெண்டு விதத்தில் rise ஆகும். ஒன்று வந்து பொருள் இல்லாததுனால லைக் சீப்பர் காஸ்டில் இருந்துச்சோம்னா டிமாண்ட் அதிகமாகும். இன்னொன்று வந்து என்ன ஆகும், மணி சப்ளை அதிகமாகும் போது டிமாண்ட் அதிகமாகும். இதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளே. டிமாண்ட் ஃபுல்னா ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகிறது. ஸோ டிமாண்ட் அதிகமாகும்போது அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் யூ ஹாவ் டு நோ. எப்போ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த விளக்கத்தை வச்சு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். எக்ஸ்பான்ஷனரி பாலிசின்னா என்னது? கவர்மெண்டோட பொருளாதார கொள்கையில் கான்ட்ராக்ஷனில் எக்ஸ்பான்ஷனரி, தட் இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் மணி வில் டேக் பிளேஸ். அப்படின்னா பீப்புள்கிட்ட பண புழக்கங்கள் அதிகமாகும், அதிகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துவாங்க, அண்ட் தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை கம்மி பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்கிட்ட இருக்கக்கூடிய இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தளர்த்துவாங்க. இட் வில் இன்க்ரீஸ் தி இன்ஃப்ளோ, தட் இஸ் மணி மல்டிப்ளையர் அதிகப்படுத்தும். தென் தட்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தென் செகண்ட் வந்து ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னா என்னது? லைக் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளோ பண்ணுறது, இது ஆர்பிஐ பண்ணக்கூடியது. எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஆஃப் தி ஆர்பிஐ. ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி மெயின்டைன்டு பை தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வில் இன்க்ரீஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர், அதான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களோட பாலிசியில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை குறைப்பாங்க. அதை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு லைக் தே வில் கிவ் ரிலாக்ஸேஷன், இப்போ கொடுத்துருக்காங்கல்ல பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். ஸோ அப்போது என்ன ஆகும்னா மணி லைக் லோன் அதிகமாக வாங்க முடியும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை கம்மி பண்ணும்போது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அடிப்படையில். ஸோ தட்ஸ் அ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இன்ஃப்ளோ அதிகப்படுத்தும்.
தென் தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ்னால் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைக் வேஜஸ் அதிகமாகும். முன்னாடி நீங்கள் லைக் யூ கேன் பர்ச்சேஸ் அ திங் ஃபார் 10 ருபீஸ், நவ் இட் இன்க்ரீஸ் டு 100. ஆனால் உன்னோட சேலரி 20 இருக்குது, அன்னைக்கு 20 இருந்துச்சு பிகாஸ் யூ கேன் பர்ச்சேஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் 10 ருபீஸ். அப்போ இட்ஸ் ஓகே, நவ் இட் இன்க்ரீஸ் டு 100. அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா வெதர் யூ கேன் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். இப்போ லைவ்லிஹுட் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சாப்பிட்றதுக்கு சஸ்டனன்ஸுக்கான ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த சேலரியில் சஸ்டனன்ஸ் பண்ண முடியும். அப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு வேஜஸ் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேஜஸ் மாறுறது. இங்கே இதுக்கான வேலை இருக்கா? ஸோ வி வில் திங்க், சரியா? தென் ஹையர் பர்ச்சேசிங், உங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ். ஹையர் பர்ச்சேசிங் பவர்னா என்னது? ஸோ ஐ ஹாவ் த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்டோட ரேட் இஸ் அஃபோர்டபிள் ஃபார் மீ டு பர்ச்சேஸ். அது நான் உங்களுக்கு யூஎஸ் எக்கானமியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு பாஸ்கெட் ஆஃப் குட்ஸை வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இந்தியா இஸ் குட் கம்பேரிங் டு அமெரிக்கா அப்படின்ற சொல்லியும். ஸோ ஃபோர்த் ஒன் ஆப்ஷனும் என ஏகதேசம் யூ கேன் திங்க் இட் இஸ் ஈக்குவல், கரெக்டாக இருக்குது. டிமாண்ட் அதிகப்படுத்துறது, ஏன்னா பர்ச்சேசிங் பவர் இருந்தாலே ஐ கேன் பர்ச்சேஸ் அ கார், ஐ கேன் பர்ச்சேஸ் அ மொபைல், ஐ கேன் பர்ச்சேஸ் குட்ஸ். ஸோ இட் வில் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், சரியா? தென் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இப்போ பேங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்க, லைக் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெப்போ ரேட் அதிகப்படுத்துவாங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது, பீப்புள்ஸ் வந்து லோன் போக முடியாது. ஸோ தே ஓன் கன்ஸ்ட்ரக்ட் ஹோம்ஸ், தே வில் ரெடியூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓன் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் கிடையாது, ஓன்ட் அப்படின்றது, பட் தே வில் டூ, பட் லிமிட்டேஷன்ஸ் வில் பி தேர் அப்படின்னா, இல்லை நெக்ஸ்ட் இயர் தே வில் பிளான். ஸோ அப்போ தள்ளி போடுவாங்க, ஸோ ஹோம் கட்ட மாட்டாங்க, இல்லைன்னா கார் தே ஓன்ட் பர்ச்சேஸ், மொபைல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல தள்ளி போடுவீங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி ஹை, யூ கான் லைக் கெட் லோன் ஃபார் ஹை இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அதை நீங்கள் தள்ளி போடுவீங்க. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் இஸ் யூ பீப்புள் நோ இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் ராங். அது ராங் அப்படின்றது உங்களுக்கு 100% தெரியும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கிறது தேர்டும் ஃபோர்த்தும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து, ஹையர் பர்ச்சேசிங் பவர் இருந்துச்சுனாலே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா எனக்கு வாங்குறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்லி ஐ ஹவ் த பர்ச்சேசிங் பவர், ஸோ ஐ யூஸ் டு பர்ச்சேஸ், ஸோ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டொமேட்டோவோட ரேட் இஸ் கோயிங் 80, ஸோ வில் கோ ஃபார் அனதர் ஆப்ஷன். சப்ஸ்டிடியூட்டுக்கு தான் போவீங்களே தவிர யூ ஓன்ட் கோ ஃபார் டொமேட்டோ, ஏன்னா 1000 ருபீஸுக்கு வித்துச்சு அப்படின்னா பெட்ரோலுக்கு ஆப்ஷன் இல்லை, தட்ஸ் ஒய் யூ ஆர் கோயிங் ஃபார் பெட்ரோல். ஆனால் இன்றைக்கி ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகிறீங்க, எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு ஆப்ஷன் போகிறீங்க, ஆனால் சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா யூ வில் யூஸ்வலி சப்ஸ்டிடியூட்டு தான் போவீங்க, யூ ஓன்ட் கோ ஃபார் த ஹைப். ஸோ இஃப் யூ ஆர் அ பில்லியனர் யூ வில் கோ ஃபார் தட், அதர்வைஸ் யூ வில் திங்க் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் லைக் மிடில் இன்கம் ஃபேமிலி அப்படின்றப்போ. ஸோ ஹையர் பர்ச்சேசிங் பவர் இருக்குது, ஸோ ஐ யூஸ் டு பர்ச்சேஸ். தென் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, மூணும் கரெக்டு தான். இந்த மூணும் தேர்ட் ஆப்ஷன் வெதர் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், சரியா? தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு கிடையாது. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ் இருக்குது, இட் ஓன்ட் கிவ் எனி எஃபெக்ட் இன் பர்ச்சேசிங். ஸோ அதனால் இட் ஓன்ட் கிவ் எனி எஃபெக்ட், அதனால் டிமாண்ட் ரைஸ் ஆகாது. நார்மலாக இருந்துச்சு, இப்போ நீ 10 ருபீஸ் வாங்கினது, இப்போ 100 ருபீஸ் அப்படின்றப்போ, முன்னாடி உன்னோட சேலரி 20 அப்படின்றப்போ இப்போ 150 இருக்குது. ஸோ யூ ஹாவ் த பர்ச்சேசிங் பவர், நார்மலாக அதை தான் நீ வாங்க போகிற. யூ ஒன்ட் கோயிங் டு லைக் 150 ருபீஸை வச்சு யூ ஒன்ட் கோ ஃபார் லைக் கார், யூ ஒன்ட் கோ ஃபார் அ மொபைல். வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்படி நீங்கள் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. டிமாண்டுன்றது நிறைய சப்ளை இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் கரெக்டு, ஃபோர்த் கரெக்ட், தேர்ட் அண்ட் ஃபைவ் ராங். ஸோ என்ன ஆப்ஷன் வரும் இங்கே? யா, ஏ இஸ் யுவர் ஆப்ஷன், சரியா? ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் கிவன் பிலோ அப்படின்னா, கோட் யூஸிங் த லைக் கோட் 1, 2, 4 ஆப்ஷன் மேலே இருக்கிறத வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறது. தென் 83rd கொஸ்டின், ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் கேன் இன்வெஸ்ட் இன் ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெட் பாண்ட்ஸ் இன் ப்ரைமரி மார்க்கெட்ஸ். இது நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றதெல்லாம், ஸோ லைக் கேபிட்டல் மார்க்கெட்டில் வி நோ தட் இஸ் அ டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு ப்ரைமரி மார்க்கெட்டில் யூ கேன் பர்ச்சேஸ் எவ்ரி திங், தட் இஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும்,
ட்ரெஷரி பில்ஸ் பிலாங்ஸ் டு மணி பில்லாக இருந்தாலுமே யூ கேன் பர்ச்சேஸ் த்ரூ தி டிமேட் அக்கௌண்ட். அதுக்கான பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூ பீப்புள் கேன் இன்வெஸ்ட் இன் ட்ரெஷரி பில்ஸ், ஆனால் ஆப்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் நான் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ யூ ஹாவ் த ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், 30 வருஷத்துக்கான கேபிட்டல் மார்க்கெட் பாண்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பாண்ட்ஸ் ரெண்டுமே பாண்டு தான், ஒன்று வந்து 1 இயருக்கு உள்ளாடி, இன்னொன்று வந்து 1 இயருக்கு மேலே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் சேம், யூ கேன் பர்ச்சேஸ் யூசிங் தி டிமேட் அக்கௌண்ட், இட் வாஸ் அலவுட். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, பட் இட் இஸ் அ கரெக்ட் திங். அதனால் நம்ம இப்போ அதை டிஸ்கஸ் பண்ண வேணாம். த நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் ஆர்டரிங் ஆர்டர் மேட்சிங் இஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் கரெக்ட், இட்ஸ் ட்ரூ. ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இட்ஸ் நாட் அ பார்ட். ஆனால் யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ பீப்புள் நோ, அவங்களோட லைக் குவாலிட்டி அதுதான், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ஆனால் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வேயும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெஷரி பில்ஸை பற்றி தெரியும், கவர்மெண்ட் பாண்ட்ஸை பற்றி தெரியும், ஹவ் யூ டு பர்ச்சேஸ் அப்படின்றது தெரியும், டிமேட் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இனி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. த சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் ஈஸ் ஜாயின்ட்லி ப்ரமோட்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வெதர் இட் இஸ் கரெக்ட். நம்ம இது படிச்சிருக்கோம், சென்ட்ரல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் எதுக்கு பயன்படுத்துவாங்க, உங்கள் ஷேர்ஸை வந்து இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு ஷேர் வந்து இங்கே இந்தியாவில் விற்க போகிறாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ NSDL நேஷ்னல் டெபாசிட்ரி செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ், அதான் அந்த NSDL, அதான் அந்த GDSL குளோபல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ். ஸோ இது ரெண்டோட வேலை என்ன அப்படின்னா, ஃபாரின்லேருந்து கொண்டு வரக்கூடிய ஷேர்ஸை வந்து டாலரில் இருக்கும், இல்லைன்னா அவங்களோட கரன்சியில் இருக்கும், அதை அப்படியே இந்தியன் ருபி கன்வெர்ட் பண்ணால், வேல்யூ கன்வெர்ட் பண்ணால் தான் அவங்க வந்து லிஸ்டிங் பண்ண முடியும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் சரி, NSEலேயும் இல்லைன்னா BSEல லைக் லிஸ்டிங் பண்ணுற. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது குளோபல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் இருக்குது டு கன்வெர்ட். இதை பண்ணக்கூடிய வேலைகளை செய்கிறது தான். ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி தேர் இன் தி சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ். அப்போ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது RBIயா இல்லை வேறு யாருமா? வீணோ கேபிட்டல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? SEBI. ஸோ இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் RBI. சிம்பிள். ஸோ ஆப்ஷன் தேர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 3 ராங். ஸோ 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா யூ கேன் எலிமினேட் சி அண்ட் டி. அப்புறம் உங்களுக்கு 1 and 2 ஆப்ஷன், ஸோ யூ கேன் செலக்ட். ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், அது கரெக்டு. அப்புறம் செகண்ட் வந்து நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் ஆர்டர் மேட்சிங் வந்தும் கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், சரியா? ஸோ பி வந்து 1 and 2 இஸ் கரெக்ட். தென் 84th க்வெஸ்சன் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் லைக் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாட்டர் கிரெடிட் அப்படின்ற. வாட்டர் கிரெடிட் அப்படின்னா வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, வாட்டரோட லைக் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா வாட்டர் வந்து லைக் பீப்புளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. ஃபார் தேட் யூ நீட் லைக் லோன்ஸ், புரியுதா? ஸோ அதுக்கான டூல்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் கிரெடிட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இட் புட்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் டூல்ஸ் டு ஒர்க் இன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், சரியா? தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அ குளோபல் இனிஷியேட்டிவ் லான்ச் அண்டர் தி ஏஜஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்டு பேங்க். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, இட் எய்ம்ஸ் டு எனேபிள் த புவர் பீப்புள் டு மீட் தி வாட்டர் நீட்ஸ் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் சப்சிடீஸ். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கும் வாட்டருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ ஜல்சக்தி மிஷன், ஜல் ஜீவன் மிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் பை தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆர் வேர்ல்டு பேங்க். இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி வேர்ல்டு தர்சன் வேர்ல்டு சாரி வாட்டர் .org. There is a website called as water.org. So, இவங்க தான் இதை லைக் இன்ட்ரடியூஸ் பண்ண, வாட்டர் கிரெடிட் அப்படின்ற வேர்டு, சரியா? ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலையா அப்படின்ற எனக்கு தெரில. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை கூட விட்டுருக்கலாம், பட் இட் இஸ் மாடரேட் கொஸ்டின். ஸோ இதை வச்சு நீங்கள் மற்ற ஆன்சர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 2 இஸ் ராங். 2 ராங் அப்படின்றப்போ டி பி யூ கேன் எலிமினேட், ஏ யூ கேன் எலிமினேட். ஸோ 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.
சரியா? C is the answer. Then 85th question, in India, the central banks function as a lender of last resort. இது நம்ம படிச்சிருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐயில் லாஸ்ட் லைக் சப் டாபிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். லெண்டிங் டு ட்ரேட் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன், லெண்டிங் டு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி பாடிஸ் வென் தே ஃபெயில் டு பாரோ ஃப்ரம் அதர் சோர்சஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவைடிங் லிக்விடிட்டி டு பேங்க் ஹேவிங் டெம்பரரி கிரைசிஸ். தென் தேர்ட் வந்து லெண்டிங் டு கவர்மெண்ட் டு ஃபினான்ஸ் பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ. ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் பேங்க், சரியா? ஸோ பேங்க்ஸுக்கு மட்டும்தான் ஃபினான்சிங், கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்சிங் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் லெண்டர் ஃபார் லாஸ்ட் ரிசர்ட். லாஸ்ட் ரிசர்ட் அப்படின்னா இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கில் வருது அப்படின்னா அதான் ரீசன். பஞ்சாப் நேஷனல் பேங்க், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், நிறைய இடங்களில் அந்த ப்ராப்ளம்ஸ் உருவாச்சு. அப்போ அந்த லாஸ்ட் டைமில் பேங்க்ஸ், லட்சுமி விலாஸ் பேங்க் லாஸ்ட் இயர் இட் ஹேப்பன் ரைட். அப்போ அந்த பேங்க்ஸ் எல்லாம் திடீர்னு என்னாச்சுன்னா கரன்சி கிரஞ்ச் உருவாச்சு, ஒரு ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பீப்புள் இமீடியட்லி வென்ட் பஞ்சாப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அப்புறம் லட்சுமி விலாஸ் பேங்க். அங்கே நடக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சினால் பேங்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக போகுது, இல்லைனா பேங்க்ஸ் வந்து திவால் ஆக போகுது அப்படின்னோடனே எல்லோரும் போய் க்யூவில் நிற்க ஆரம்பித்தாங்க அவங்க டெபாசிட் எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேட்கும்போது தே ஹாவ் டு கிவ் த மணி. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள்ட்ட எல்லா பணமும், ஏன்னா அவங்க லெண்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் காசை வச்சு டெபாசிட் வந்து. அப்போ இந்த டைம் பீரியடில் இப்போ அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தோன்னா நம்ம வந்து அப்போ உண்மைதான் அப்படின்றது. ஆனால் இவ்வளோ பணத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி கொடுக்க முடியும், அவன்கிட்ட இருக்காது. அப்போ இந்த டைம் சுச்சுவேஷன்ஸில் ஆர்பிஐ வில் கிவ் த மணி. இதான் லெண்டர் ஆஃப் லாஸ் ரிசர்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி கிரைசிஸ் இமீடியட் தெர் இஸ் அ நீடு, இப்போ கொடுத்தா ஓகே அப்போ கொடுக்குறாங்க, அப்போ நம்ம இங்கே பேங்க் வந்து நல்லா தான் ஸ்டெபிலிட்டியில் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை அதிகப்படுது. சப்போஸ் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களும் வருவாங்க, புரியுதா? ஸோ தட்ஸ் அ திங், இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ் ரிசர்ட் அப்படின்றது ஒன்லி ஃபார் பேங்க், ஆனால் கவர்மெண்ட்டும் கடன் கொடுப்பாங்க, நாட் பை லெண்டர் ஆஃப் லாஸ் ரிசர்ட். அது நம்ம ஃபங்க்ஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டூ வந்து, ஸ்டேட்மெண்ட் டூ வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். தென் 91, யா. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன், த கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிவ் தி சென்ட்ரல் பேங்க் த ரைட் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் டு தி ஆர்பிஐ இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். தென் தேர்ட் வந்து, கவர்னர் ஆஃப் தி ஆர்பிஐ ட்ராஸ் இஸ் பவர் ஃப்ரம் தி ஆர்பிஐ ஆக்ட். ஸோ இதில் நீங்கள் விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டனா கவர்னர் அப்பாயின் பண்ணுறது ஆர்பிஐ தான், சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதில் நோ மாற்றுக்கருத்தே கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2019 நினைக்கிறேன், லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் ரகுராம் ராஜன் ஆர்பிஐ கவர்னராக இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ அ கைடன்ஸ் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட். செக்ஷன் 7 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட், இது நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். செக்ஷன் 7 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934, இதில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கவர்மெண்ட் கேன் கிவ் கைடன்ஸ். பட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிவ் த சென்ட்ரல் பேங்க் த ரைட் டு இஷ்யூ கைட்லைன்ஸ்னு கொடுத்தா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்ததுனால இட் இஸ் ராங். ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ யூ கேன் ரிஜெக்ட் இட் பிகாஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்படலை, இட்ஸ் அ லீகல். பட் இட் இஸ் கரெக்ட், செக்ஷன் 7 மூலமாக கைடன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அருண்ஜேட்லி வாஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட் த டைம். அவர் லைக் அவர் லைக் உயிரோடு இருக்கும்போது இந்த இஷ்யூ உருவாச்சு. அப்போ ஹீ இஷ்யூட் அ கைட்லைன்ஸ் அண்ட் நியூஸ் டிபேட்ஸ் எல்லாம். அப்போ ஆர்பிஐக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த செக்ஷன் 7 அப்போ இஷ்யூ ஆச்சு. ஐ ஹோப் இன் 2017 அந்த டைமில் நான், ஆனால் கொஸ்டின் எப்போ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனை யூ கேன் ரிஜெக்ட் இட். செகண்ட் ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியும்.
இருந்தாலுமே ஐ வில் டிஸ்கஸ் தி தேர்ட் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ட்ராஸ் இஸ் பவர்ஸ் ஃப்ரம் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஸோ ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ இஸ் கரெக்ட் சரியா சி இஸ் த ஆன்சர் 91st த நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 இட்ஸ் ஃபுல்லி கரண்ட் அஃபேர்ஸ் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் சப்ஜெக்ட் மெயின்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எக்கனாமிக்ஸில் ஸோ 92 வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் இந்தியா இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எப்படி வருது லேபர் கோட்ஸ் வந்து ஃபைல் லைக் கோடிங் பண்ணாங்க ஃபோர் லேபர் கோட்ஸ் மினிமம் வேஜஸ் இண்டஸ்ட்ரியல் கோடு லைக் ஸோ அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு வித் ரெஃபரன்ஸ் டு த கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவரேஜ் தென் செகண்ட் வந்து ஆல் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் ஃபார் ரெகுலர் ஒர்க்கிங் அவர்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்ஸ் தென் தேர்ட் வந்து த கவர்மெண்ட் கேன் பை அ நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபை தட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரி ஷால் பே வேஜஸ் ஒன்லி த்ரூ பேங்க் அக்கௌண்ட் இது நான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் விஷயம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொல்லியிருக்கேன் அந்த கைட்லைன்ஸை கொடுத்தாங்க நீங்கள் வந்து இத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இவ்வளோக்கு மேலே நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இட்ஸ் ஹாவ் டு கம் வித் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் செக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ த்ரீ இஸ் கரெக்ட் ஸோ த்ரீ கரெக்டாக இருந்துச்சுன்னா டி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது சி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன்ஸ் பி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்றை மட்டும்தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் ஃபார் ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்ஸ் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தெரியுமா தெரியாதா தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் நீங்கள் முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்துச்சோம்னா 10-15 ஒர்க்கர்ஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் இப்போ எல்லாருக்குமே கொண்டு வந்துட்டாங்க இவன் அ சிங்கிள் பர்சன் இஸ் தேர் யூ ஹாவ் டு கம் வித் தி இபிஎஃப் ஆனால் என்டைட்டில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ மேண்டேட்ரி திங் ஸோ யூ ஹவ் த கம்பெனி ஹாவ் டு டூ இட் ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்டு டூ கரெக்டு த்ரீ கரெக்ட் ஸோ ஆல் த த்ரீ இஸ் கரெக்ட் பட் நிறைய இதில் நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து ஒன்றை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பட் இட் இஸ் கரெக்ட் சரியா த நெக்ஸ்ட் கொஸ்டின் யா 93rd கொஸ்டின் ஆஃப் த சி செட் விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி டேக்கன் அட் த டைம் ஆஃப் எக்கனாமிக் ரெசெஷன் எக்கனாமிக் ரெசெஷன்னா கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் அதுதான் ஸோ அதனால தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுவும் அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கே ரெக்கவரி வி ரெக்கவரினா என்ன கோவிட் டைம் பீரியடில் ஸோ வி ஷேப்ட் ரெக்கவரினா என்னன்ற டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின் ஏ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கட் இன் டேக்ஸ் ரேட்ஸ் அக்கம்பைன்ட் பை இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்டிச்சர் ஆன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் சி ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் ரேட்ஸ் அக்கம்பைன்ட் பை ரிடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் டி ஆப்ஷன் ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்டிச்சர் ஆன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ டி வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தினா மட்டும்தான் இன்ஃப்ளோ அதிகமாகும் எக்கனாமிக் ரெசெஷன் நான் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன் எக்கனாமிக் கிளாஸஸ் சொல்லும்போது எப்போது ப்ரைவேட் பீப்புளால் மணி ஃப்ளோவை உருவாக்க முடியலையோ அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் இன் க்ரைசிஸ் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸுக்கு சேலரி கம்மி பண்ணுவாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி டு ப்ரொவைட் ஏன்னா ஒர்க் இல்லை கோவிட் டைம் பீரியடில் எவ்ரி ஒன் இஸ் இன் ஹோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வேர் க்ளோஸ்ட் அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் சேலரி கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாதுல்ல தெர் இஸ் நோ மேண்டேட்ரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு கொடுத்து தான் ஆகும் யஸ் தேர் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஆனால் ப்ரைவேட் அப்படி கிடையாது அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரைவேட் கிட்டே பணம் இருக்காது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டே கவர்மெண்ட் எதையாவது பண்ணி லோன் எடுத்து கரன்சி பிரிண்டிங் பண்ணுறது இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டை உருவாக்கும் ஸோ அந்த ஆப்ஷனே எடுத்தாங்க லாஸ்ட்டாக ஆனால் லோன் பண்ணி எல்லா பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பெண்டிங் அதிகப்படும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் டூயிங் எ ஹோம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேலரி இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க லோன் தரதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் வீடு ப்ராஜெக்டை ஸ்டால் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும் டிமாண்ட் ஃபார் சிமெண்ட் ஸ்டீல் வில் ரெடியூஸ் இப்போ கோவிட் டைம் பீரியடில் லேபர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க அப்போ லேபர்ஸ் இல்லை அப்படின்னா கம்பெனிஸ் ரன் பண்ண முடியாது அப்போ அவங்க கம்பெனிஸும் ஸ்டாப் ஆகுது ஸோ தே வோன்ட் பே
அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கான்ட்ராக்ட் பண்ணுது மணி சப்ளையர். அப்போ இந்த சிச்சுவேஷன்ஸில் டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு அதிகமான கடன் கொடுக்கலாம், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும். தட்ஸ் கரெக்ட். ஆனால் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் அதிகப்படுத்தணும், நாட் பை கன்ஸ்ட்ரக்டிங் எ பார்லமெண்ட். தே ஹாவ் டு இன்க்ரீஸ் பிரிட்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதிகப்படுத்தணும் ஆல் ஓவர் இந்தியா. அப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் வில் இன்க்ரீஸ், ஸ்டீல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறனால ஜாப் க்ரியேட் ஆகும். இப்போ ரோடு போடுறாங்க அப்படின்னா தோஸ் மன்ரேகா ஸ்கீம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினதுக்கான எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா ஸ்கீம். அதில் என்ன பண்ணாங்கன்னா சேலரிஸ், அப்போ அந்த பராமரித்து பணிகள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ கோவிட் டைம் பீரியடில் அந்த பணிகள் நடந்ததுனால என்னாச்சுன்னா பீப்புளுக்கு பணம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதான் பீப்புள்கிட்ட பணம் வரும்போது டிமாண்ட், அவங்க போய் பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. ஸோ இது டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ரெசெஷனை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே வழி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ பி தான் கரெக்ட், இதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். ஸோ கட் இன் த டேக்ஸ் ரேட்ஸ் ஏன் வராது அப்படின்னா டேக்ஸ் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் யூ ஆர் இன்க்ரீஸிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பேங்க்ஸ். அப்போ உங்களுக்கு லோன் அவைலபிலிட்டி இருக்காது, அப்போ இன்ஃப்ளோ அதிகமாகாது. இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் ரேட்ஸ் அக்கம்பைன்டு பை ரெடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். டேக்ஸ் ரேட் அதிகப்படுத்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ குறைச்சாலும் நோ யூஸ். தென் ரெடக்ஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். கவர்மெண்ட் வந்து இப்போ எதுவுமே சொல்ல, அதனால தான் 20,000 கோடி 30,000 கோடின்னு அட்லீஸ்ட் சொல்லவும் செய்கிறாங்க. இத்தனை 100,000 கோடி ஆத்ம நிர்பார் அபியானில் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அப்படின்றது, அது ரியாலிட்டியில் எப்படின்றது இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் அஸ் பிகாஸ் வி ஆர் டூயிங் எஜுகேஷன். ஸோ எக்கனாமிக் ரெசிஷன் டைப் இல்லை, கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ஃபார் ஹாவ் டு இன்க்ரீஸ். அதான் எக்ஸாம்பிள். ஸோ 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் பி. தென் 94th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியது. எல்லாமே அப்படி தான் இருக்குது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஸோ ஆனால் லிங்க்டு வித் கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஃபர் அதர் திங்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்ச், மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் குட் மைட் இன்க்ரீஸ். சரியா, கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் புரியுதா? அதர் திங்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்ச், மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் குட் மைட் இன்க்ரீஸ் இஃப் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்டியூட் இன்க்ரீஸஸ். சப்ஸ்டியூட்னால் புரியுது. ஆனால் இப்போ உங்களுக்கு யூ ஹேவிங் அ ஆப்ஷன், எக்ஸாம்பிள் இந்த பென் வச்சுக்கோங்க, மார்க்கர், இதோட சப்ஸ்டியூட் என்னவாக இருக்கும்? இங்கா, சால்க். இப்போ இது இல்லைனாலும் ஐ கேன் டீச் அப்படின்னா ஐ கேன் யூஸ் நாட் இன் திஸ் போர்டு, பட் சப்ஸ்டியூட் வந்து அதுதான். இப்போ யூ ஆர் யூஸிங் பால் பாயிண்ட் பென், பென்சில் கேன் பி அன் ஆப்ஷன் சப்ஸ்டிடியூட், ஆர் எனி அதர் திங், இங்க் பென், பால் பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்க் பென் கேன் பி ஆப்ஷன். மொபைல், ஆப்பிள், ஆப்பிள் தான் வேணும்னு கிடையாது இல்லையா, யூ கேன் கோ ஃபார் சாம்சங். ஸோ சப்ஸ்டிடியூட் வில் பி தேர், சப்ஸ்டிடியூட் இருக்குது. இவங்க என்ன கொடுத்தா ப்ரைஸ் ஆஃப் இட் சப்ஸ்டியூட் இன்க்ரீஸஸ். சரியா, கரெக்டாக தப்பான்ற நீங்கள் சொல்லணும். தென் செகண்ட், ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸஸ். காம்ப்ளிமெண்ட்னா என்னது? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பென், இதோட இங்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட், இட்ஸ் நாட் கரெக்ட். சரியா, ஸோ ஓகே, த குட்ஸ் தானே, த குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட், குட்ஸை தான் சொல்கிறாங்க, குட்ஸ் நாட் குட். குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட் அண்ட் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரைசஸ். இப்போ இன்ஃபீரியர் குட்ஸ்னால் என்னது? ரொம்ப சீப்பான ப்ராடக்ட், ஆப்பிள் ப்ராடக்ட், ஆப்பிள்னா ஃபோன் நான் சொல்கிறேன், ஆப்பிள் மேக், யூ ஹேவிங் எ சீப் ப்ராடக்ட் ஆஃப் 10,000 ருபீஸ், சேம் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் இன்ஃபீரியர். யூ டோன்ட் ஹாவ் த மணி, த கன்சியூமர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸஸ், கன்சியூமரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, யூ வில் கோ ஃபார் சீப் ப்ராடக்ட்ஸ், ரைட்? கரெக்ட். இட்ஸ் ப்ரைஸ் ஃபால்ஸ், ஃபோர்த் வந்து இட்ஸ் ப்ரைஸ் ஃபால்ஸ். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் விளக்கிட்டேன் உங்களுக்கு. ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்டிடியூட் இன்க்ரீஸஸ், செகண்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸஸ், தேர்ட் வந்து த குட் இஸ் அன், இது யாருமே ஆன்சர் பண்ணலையா? ஆன்சர் பண்ணிங்களா இல்லையா?
ஏல எந்த இதில் வருது? க்வெஸ்சன் நம்பர் ஐ எம் ஹேவிங் ஏ செட் வித் மீ. யா, ஹியர் இட் இஸ். ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ சப்ஸ்டிடியூட் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருள் ஆப்பிளோட ரேட் ரொம்ப ஜாஸ்தி, சரியா, அண்ட் டிமாண்ட் ஃபார் குட் இஸ் இன்க்ரீஸிங். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் ஃபார் அ சப்ஸ்டிடியூட். கண்டிப்பாக ஆப்பிளோட ரேட் ரொம்ப ஏறுது அப்படின்றப்போ யூ வில் கோ ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் கரெக்ட் தானா? ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீசஸ். என்னால் இது வாங்க முடியலை, அதனால் நான் இங்க் வாங்குவேணா. வெதர் யூ வில் பர்ச்சேஸ் இங்க், இது இல்லாமல் நான் இங்கே வாங்கி என்ன பண்ணுறது? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, இப்போ இங்க் பென் இருக்குது, பென்னோட ரேட் ரொம்ப ஹை, அதனால் இங்கே வாங்கி வச்சுட்டு வெதர் ஐ வில் ட்ரை டு ரைட், வி கான்ட். ஸோ டூ ஆர் ராங், சரியா? த குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட் அண்ட் இன்கம் ஆஃப் கன்சியூமர் இன்க்ரீசஸ். இன்கம் ஆஃப் கன்சியூமர் இன்க்ரீஸ் ஆனால் ஒய் யூ ஆர் கோயிங் ஃபார் அ இன்ஃபீரியர் குட்? ஸோ ராங், இட்ஸ் ப்ரைஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ க்வெஸ்சனை திருப்பி, மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் குட் மைட் இன்க்ரீஸ் இஃப் ப்ரைஸ் ஃபால்ஸ். விலை ரொம்ப சீப்பாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க. இப்போ டொமேட்டோ வந்து 100 ருபீஸ் போகுது, யூ வில் கோ ஃபார் அ சப்ஸ்டிடியூட். டொமேட்டோவுக்கு சப்ஸ்டிடியூட் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் யூ வில் ஸ்கிப். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா பெட்ரோலுக்கு நோ சப்ஸ்டிடியூட், வேறு வழி இல்லை. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட். அதுக்கு நீங்கள் போனோன்னா யூ ஹாவ் டு ஹாவ் அன் இன்கம். சப்போஸ் பெட்ரோல் சீப்பாக இருந்துச்சுன்னா யூ வில் பர்ச்சேஸ் அ லாட். ஸோ அதுலேயும் டிமாண்ட், வீட்டில் டேங்க் டேங்காக அடைச்சி வச்சுருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் லாஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. ரொம்ப சீப்பாக இருந்தாலும் வாங்கி வைப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். இப்போ பெட்ரோலோட ரேட் திடீர்னு குறையுது, இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னா டிமாண்டை நீங்கள் உருவாக்கி விட்டே விலையை ஏற்றி விட்டுருவீங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் விலையேறோன்னா நீங்கள் நாளைக்கு விலையாற்றி விட்டுவீங்க, ஏன்னா பெட்ரோலே இருக்காது எங்கேயுமே. அப்போ வேணுன்றவங்க நீங்கள் போய் டேங்க் டேங்காக ஃபில் பண்ணி வச்சுருவீங்க. 10 வண்டி நிற்குதுன்னா 10 வண்டியிலையும் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி வீட்டில் கொண்டு விட்ருவீங்க, ஒவ்வொரு வண்டியாக யூஸ் பண்ணுறது, கரெக்ட் தானே? ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா? அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் அ சப்ஸ்டிடியூட். நீ வந்து ஒரு பொருள் ரொம்ப ரேட் ஏறுது அப்படின்னா யூ வில் கோ ஃபார் அன் அனதர் சப்ஸ்டிடியூட். அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வந்து ரொம்ப ரேட் ஏறுது, யூ ஆர் கோயிங் ஃபார் அ சாம்சங் மொபைல் ஆர் எனி அதர் விவோ ஒப்போ அப்படின்னா இட்ஸ் அ சப்ஸ்டிடியூட். அதுக்காக நீ இங்கே வாங்கி வைக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார்ஜரை மட்டும் இல்லைன்னா ஹெட்ஃபோனை மட்டும் பேட்டரியை மட்டும் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ தட்ஸ் ராங், செகண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த கன்சியூமர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூ ஓன்ட் கோ ஃபார் த இன்ஃபீரியர், யூ வில் கோ ஃபார் த. ஸோ அதனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ இஸ் த கரெக்ட். கரெக்டாக பண்ணிங்களா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 95th, வித் ரெஃபரன்ஸ் டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன், தே ஆர் சூப்பர்வைஸ் அண்ட் ரெகுலேட்டட் பை தி லோக்கல் போர்ட் செட்டப் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். தென் செகண்ட் வந்து, தே கேன் இஷ்யூ இக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். தென் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து, தே வேர் ப்ராட் அண்டர் தி பர்வியூ ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கேட்டகரியில் வருது. ஸோ ஜஸ்ட் எ மினிட். யா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சூப்பர்விஷனில் இருக்கும், கண்ட்ரோல்டு இருக்கும், ஆனால் லோக்கல் இந்த போர்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, ரெஜிஸ்டார் கீழே வரும். ஸோ தட்ஸ் ஒய் இட் இஸ் நமக்கு தெரியும், டூவல் ரெகுலேஷன். ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க, பேங்க்ஸும் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸ்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, ஆர்பிஐக்கு வந்து கண்ட்ரோலிங் ஓவராக கொடுத்தாங்க. ஸோ அது நமக்கு தெரியும், அதனால தான் இந்த க்வெஸ்சன் ரைஸ் ஆச்சு. தென் செகண்ட் வந்து, தே கேன் இஷ்யூஸ் இக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், தட் இஸ் கரெக்ட். எல்லா பேங்க்ஸுக்கான அந்த அதிகாரம் இருக்குது. தென் தே ஆர் ப்ராட் அண்டர் தி பர்வியூ ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும், ஸோ பை தி அமெண்ட்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சேஞ்சஸ் வந்து ஆர்பிஐக்கு வந்து அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. த ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதில் ஆப்ஷன்
எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வரும், 2 and 3 ஒன்லி. சரியா? இந்த 96 வந்து இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி விச் ஆஃப் த ஃபாலோயிங், இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ், தென் செகண்ட் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தேர்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ ஃபெடரல் ரிசர்வ் நம்ம இது டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஎஸ் வந்து எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் அங்கே 2% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 3 or 2 தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி லெஸ், இந்தியா பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் இஸ் 5.6 வரும். ஆனால் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வில் பி வெரி ஹை, 2% தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் லோன் வாங்குறது அங்கே பெட்டர், கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே லோன்ஸ் வந்து அப்ராட் தான் இது பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க்ஸில் பண்ணுறத விட, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப சீப். அப்போது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்போ வேணால் வித்துட்டு கிளம்பிடலாம். இது வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ, நான் இது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ். அப்போ ஃபெடரல் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து 2%லேருந்து அதை 3 மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ த பீப்புள் வில் மூவ் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவில் 44 இன்வெஸ்டர்ஸ் வந்து கிளம்பிடுவாங்க, தே வில் செல் த ஷேர்ஸ் அண்ட் தே வில் மூவ் டு தி யூஎஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஷேர்ஸை நிறைய பாண்டை விற்கிறாங்க அப்படின்றப்ப ஈல்டை கம்மி பண்ணும், பாண்டோட ரேட் பாண்டோட எஃபெக்ட் இருக்கும், ஈல்டை கம்மி பண்ணாது, ஈல்டு அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாண்டோட வேல்யூ வந்து 1000 வச்சுக்கோங்க, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% வச்சுருந்தீங்கன்னா யூ வில் கெட் 100 rupees. அதே இது நீங்கள் ஒரு பாண்ட் வந்து 900 வாங்குறீங்க, 1000 rupees பாண்டை 900 வாங்குறீங்க, ஆனால் பாண்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, ஆனால் பாண்டு 10 கழித்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த சேம் 1000 rupees, ஆனால் 900 தான் இப்போ நீங்கள் வாங்குறீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம் 10%. எந்த எதுக்கான 10% கிடைக்கும், இதுக்கான 10%. ஸோ பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த பர்சனுக்கு, ஏன்னா டிமாண்ட் கம்மியாக இருந்ததுனால ஈ பர்ச்சேஸ்ட் வெரி லெஸ், இதுக்கு பேர் தான் பாண்ட் ஈல்டு. பாண்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது பாண்டு வந்து நீங்கள் இப்போ 1000 rupees பாண்டை 1100 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், அப்போ பாண்ட் ஈல்டு வந்து உங்களுக்கு கம்மியாகும், தட்ஸ் ஏ பாண்ட் ஈல்டு. இப்போ யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது நிறைய பேர் செல் பண்ணுவாங்க, செல் பண்ணும்போது பாண்டோட ஈல்டு அதிகமாகும். ஸோ எஃபெக்ட் இருக்குமா, இங்கே எஃபெக்ட் தான் கேட்டிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட பாண்ட் ஈல்டில் இன்ஃப்ளூயன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? தென் செகண்ட் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் பண்ணும்போதும் பாண்ட் ஈல்டில் எஃபெக்ட் இருக்கும். தென் தேர்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் ஷார்ட் டேர்ம், ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகும்போது பாண்டோட டிமாண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா ஈல்டில் எஃபெக்ட் இருக்கும், பாண்டோட டிமாண்ட் கம்மியாச்சுன்னா சப்ளை கம்மியாச்சுனாலும் தென் ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இட் வில் கியூர். ஸோ 1, 2 and 3 இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் த 96th கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 97th கொஸ்டின் ஆஃப் சி. ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th கொஸ்டின் ஏ செட்டில். சரியா? ஸோ ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபாரின் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ், தென் தேர்ட் வந்து குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், தென் ஃபோர்த் வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் டெபாசிட்ஸ், விச் ஆஃப் த அபோவ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, எஃப்டிஐ. ஸோ யூ ஹேவிங் எ கான்செப்ட் கால்ட் அஸ் எஃப்டிஐ அண்ட் எஃப்பிஐ, இட்ஸ் விசிபிள் ரைட்? யா, எஃப் ஆ எஃப்பிஐ, ஆ குட், ஃபாரின் போர்ட்டிஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சாரிம்மா எஃப்பின்னு சொல்லிட்டு பி எழுதிட்டேன், சாரி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்டிஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா எஃப்பிஐ இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட், ஷேர்ஸ் பர்ச்சேசிங் ஆஃப் ஷேர்ஸ், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இட்ஸ் எஃப்பிஐ, இல்லைன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எஃப்டிஐனா என்னது, யா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் ஹேப்பன்ட், ஓகே லிசன்.
ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஃபோரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எஃப்டிஐயா? ஆப்ஷன் ஃபோர், ஃபோர்த் ஆப்ஷன், வெதர் இட் இஸ் அன் எஃப்டிஐ. நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இந்தியர்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன், என்ஆர்ஐ, ஹீஸ் ஒர்க்கிங் அவுட் சைட், ஹீஸ் சென்டிங் மணி டு இந்தியா, வெதர் இட் இஸ் ஏ எஃப்டிஐ. இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சுதா இல்லையா? எஃப்டிஐ கிடையாது. குளோபல் டெபாசிட் ரெசிஸ்டன்ஸ் லாஸில் வரேன். கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வெதர் இட் வில் கம் அஸ் அ எஃப்டிஐ பார். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் யூ ஹேவிங் அ பாண்ட். கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னால் என்னது? ஒரு பாண்டு நீங்கள் 30 வருஷத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் எ பாண்ட், இல்லைனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கீங்க, ஏதோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இல்லைனா எஸ்பிஐ ஆர் டாட்டா, எனி கம்பெனி, தே ஹாவ் த ரைட் டு இஷ்யூ பாண்ட்ஸ். அப்போ அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸ், இட்ஸ் அ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னா, இந்த பாண்ட் 30 வருஷம் இருக்கும், 30 வருஷத்துக்கு பிறகு அது வரைக்கும் உனக்கு வட்டி கொடுப்பாங்க, உனக்கு பெனிஃபிட் ஆகும் அதில் நீங்கள் செல் பண்ணுறது மூலமாக. சப்போஸ் ஒன்ட்டு அந்த பாண்ட் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு பிறகு, அது கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்றப்போ, இந்த 30 வருஷம் முடியும் போது தே ஓன்ட் கிவ் த மணி டு யூ, தே வில் கன்வெர்ட் டு ஷேர்ஸ். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எஃப்டிஐ. புரியுதா? ஷேர்ஸாக மாறுது, இட்ஸ் நாட் அன் எஃப்டிஐ. புரியுதா? ஸோ ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இஸ் கன்வெர்ட்டட் டு ஷேர்ஸ். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க நீங்கள். த நெக்ஸ்ட் செகண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ், இட் வில் நாட் கம், இட்ஸ் நாட் அன் எஃப்டிஐ. புரியுதா? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இனி குளோபல் அப்போ நான் எல்லாமே தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வால்மார்ட் கம்பெனி ஃப்ளிப்கார்ட் லைக் அக்கோஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வாங்கியிருக்காங்க. அப்போ ஃப்ளிப்கார்ட் இந்தியாவில் வந்து, வால்மார்ட் இந்தியாவில் வந்து வாங்கணும் அப்படின்னா, தே ஹாவ் டு கன்வெர்ட் பண்ணணும்ல அவங்க டாலர்ஸை. ஸோ எங்கே போவாங்கன்னா, குளோபல் டெபாசிட் ரெசிப்ட்ஸ், அதே மாதிரி இந்தியன் டெபாசிட் ரெசிப்ட்ஸு போவாங்க. அது மாதிரி நீங்கள் வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, யுவர் ஷேர்ஸ் ஹாவ் டு பி கன்வெர்ட்டட் டு ஜிடிஆர், யூ அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட்ஸ். அமெரிக்காவில் மற்ற கண்ட்ரீஸுக்கெல்லாம் ஜிடிஆர், இந்தியாவுக்கு வி ஹேவிங் இந்தியன் டெபாசிட் ரெசிப்ட்ஸ். என்எஸ்டிஎல் தான் சென்ட்ரல் டெபாசிட் சர்வீசஸ்ன்னு படித்தோம்ல, அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போது ஜிடிஆர் கேன் பி அன் எஃப்டிஐ. புரியுதா? விச் ஒன் ஆஃப் தி அபோவ் கேன் பி இன்க்ளூடட் இன் எஃப்டிஐ. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஆப்ஷன் என்னது? இப்போ நீங்கள் ஃபோர்த்தை கட் பண்ணாலே யூ கேன் எலிமினேட் டி அண்ட் சி ஆப்ஷனில். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் எதை கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 2 இல்லைனா 1 நீங்கள் கட் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் எஃப்ஐஐ. 1 நீங்கள் கட் பண்ணாலே 1 தெரியும் உங்களுக்கு, இல்லை 2 உங்களுக்கு கிளியராக தெரியுது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் 3. சரியா? தட் இஸ் பி இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் டிவேல்யூவேஷன், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 98th கொஸ்டின் ஆஃப் சி செட் அண்ட் தென் 8th கொஸ்டின் ஆஃப் ஏ செட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், த எஃபெக்ட் ஆஃப் டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி இஸ் தேட் இட் நெசசரலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் தி காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் இன் தி ஃபாரின் மார்க்கெட்ஸ். செகண்ட், இன்க்ரீசஸ் தி ஃபாரின் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. தேர்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் த ட்ரேட் பேலன்சஸ். விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 and 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 2 and 3. இப்போ எக்ஸாம்பிள் டி வேல்யூவேஷன்னா என்னது? நம்ம 1966லேயும் 1991லேயும் டி வேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி பண்ணியிருக்கோம். டி வேல்யூவேஷன் 1966, 1991. ஏன் அப்போ பண்ணோம் அப்படின்னா, வி ஹேவிங் ஃபிக்ஸட் ரேட். இப்போது டாலருக்கு நிகரான இந்திய ருபியோட மதிப்பு வந்து 50 ருபீஸ். டாலரில் $1 இஸ் ஈக்குவல் டு 50. இன்றைக்கி 74 ஸோ அப்ராக்சிமேஷன் 72-75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அன்றைக்கி ஃபிக்ஸட், எப்போவுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அப்போது 1966 வென் இந்திரா காந்தி ரெஜிம் இஸ் தேர், 1991 வென் போஸ்ட் லிபரலைசேஷன் ஹேப்பன்ட் ஆஃப்டர் த லிபரலைசேஷன். ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் டிவேல்யூவேஷன் என்னது?
பணத்தோட மதிப்பை குறைக்கிறது விச் மீன்ஸ் இட் வில் கோ டு 16 வச்சுக்கோங்க அப்போ ஒரு டாலருக்கு யூ ஹாவ் டு பே 60 ருபீஸ் முன்னாடி யூ ஹாவ் பேய்டு 50 ருபீஸ் நவ் யூ ஹாவ் டு பே 60 ருபீஸ் பர் டாலர் முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு டாலருக்கு நீங்கள் 50 பே பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 60 பே பண்ணணும் புரியுதா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பென் எடுத்துக்கோங்க இந்த பென்னோட வேல்யூ இஸ் 50 ருபீஸ் இன் இந்தியா இட்ஸ் ஈக்குவல் டு $1 1966 1991 வச்சுக்கோங்க இப்போது யூ ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் முன்னாடி நீங்கள் 50 ரூபா கொடுத்து இதை வாங்கினீங்க $1 கொடுத்தா போதும் ஆனால் இன்றைக்கி யூ ஹாவ் டு பே 60 ருபீஸ் ஃபார் $1 ஆனால் $1 சேம் $1 தான் இந்த பெண்ணோட மதிப்பு ஆனால் அன்றைக்கி நீங்கள் 50 ருபீஸ் கொடுத்து வாங்கினீங்க இன்றைக்கி 60 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்க ஸோ டிவேல்யூவேஷன்னா தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கும் வராதுக்கு இப்போ சப்போஸ் சம்படி இஸ் பர்ச்சேசிங் எ பென் ஃப்ரம் இந்தியா இதே பெண்ணை இந்தியாவிலேருந்து வாங்குகிறாங்க இதை அமெரிக்காலேருந்து நான் வாங்கும்போது முதல்ல 50 ருபீஸ் கொடுத்து $1 இந்த பெண்ணோட மதிப்பு நான் 50 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் ரெண்டாவது வாட்டியும் $1 தான் இதோட மதிப்பு ஆனால் கரன்சி நம்ம டிவேல்யூஷன் பண்ணியிருக்கோம் 60 ஆயிருக்கு நம்மளோட கரன்சியோட மதிப்பு $1 நிற்கிற அப்போ நான் 60 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம் இட்ஸ் அ பர்டன் ஃபார் மீ 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் நான் அதே பொருளை இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வாங்குறாரு வெளிநாட்டுக்காரர் அப்போ இதே பெண்ணோட லைக் நான் ஒரு ஒரு இது சொல்கிறேன் முதல்ல 50 இருந்துச்சு இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுவார் என்கிட்ட $1 கொடுப்பார் இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பார் ஸோ ஐ வில் கெட் 50 ருபீஸ் அதே இது கொஞ்ச நாள் கழித்து டிவேல்யூஷன் நடந்துச்சு இப்போ அவங்க கொடுக்கும்போது தே ஹாவ் டு கிவ் 60 ருபீஸ் இது யாருக்கு பெனிஃபிட் இப்போது அவருக்கு பேர்டன் அது அவருக்கு பேர்டன் இருக்கோ இல்லையோ $1 கொடுத்தார் அப்படின்னா ஐ வில் கெட் 60 ருபீஸ் ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம அந்த பொருள் அவர் வாங்குறார் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது இந்தியாவிலேருந்து அந்த பொருள் அங்கே போகுது ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்போர்ட் முதல்ல நான் பண்ணது இம்போர்ட் ஸோ இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர் எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர் தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் டிவேல்யூவேஷன் நம்ம இன்றைக்கி டிவேல்யூவேஷன் பண்ணுறது கிடையாது அதுக்கான ரீசன் என்ன ஃப்ளோட்டிங் ரேட்டில் விட்டுருக்கு முன்னாடி ஃபிக்ஸட் ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் ஆர்பிஐ த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிசைட் வெதர் டு டிவேல்யூவேட் அப்போ டிவேல்யூவேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரன்சியோட மதிப்பு வந்து இறங்கும் கரன்சியோட மதிப்பு இறங்குறது ஏறுறதில்ல சரியா இறங்கும்போது எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ் இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர் ஆனால் சப்போஸ் இது சீப்பர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க 40 வந்துருச்சுன்னு வைங்க இம்போர்ட் வில் பிகம் சீப்பர் எக்ஸ்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர் தட்ஸ் அ பென் இன்றைக்கி நம்ம ஃப்ளோட்டிங் ரேட்டில் விட்டுருக்கோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமான டாலரை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் பணத்தை கொடுத்து டாலர் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும் உங்கள் மணி வீக் ஆகும் இப்போ டாலரை வச்சு உங்கள் பணத்தை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ வில் இன்க்ரீஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் அவ்வளோதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் தான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்போது இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது எஃபெக்ட் ஆஃப் டிவேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க நான் டிவேல்யூவேஷனை சொல்லிட்டேன் டிவேல்யூவேஷனில் என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லிட்டேன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் தி கம்பெட்டிவ்னஸ் ஆஃப் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் இன் தி ஃபாரின் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பராக காஸ்ட்லியராக டிவேல்யூவேஷன் பண்ணும்போது சீப்பர் ஆகும் அப்போ நம்மளோட பொருள் அங்கே போய் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுமா இல்லையா இந்தியாவிலேருந்து நிறைய பொருள் அங்கே போகும் பிகாஸ் வி ஹாவ் த டெண்டன்சி டு எக்ஸ்போர்ட் அ லாட் ஏன்னா அப்போ காம்படிஷன் அதிகமாகுமா நம்மளோட ப்ராடக்ட் இதனால தான் இது ஏன் க்வெஸ்சனில் வந்துச்சுன்னா கரன்சி மேனிப்புலேட்டர் சைனாவை ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருந்தார் ஏன்னா சைனா வில் மேனிப்புலேட் டிவேல்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துது ஆனால் இம்போர்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அவங்க இம்போர்ட்டை கம்மி பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர் அவங்களுக்கு அதனால் கரன்சி சைனாவை அதனால தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த டைமில் தான் கொரோனா வந்துச்சு அவரும் போயிட்டார் ஸோ பிரசிடென்ட் கேண்டிடேட் சேஞ்ச் ஆனாங்க ஸோ இம்ப்ரூவ்ஸ் தி காம்படிட்டிவ்னஸ் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் செகண்ட் வந்து இன்க்ரீசஸ் த ஃபாரின் வேல்யூ ஆர் டொமஸ்டிக் கரன்சி ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி நம்மளோட கரன்சியோட ஃபாரின் வேல்யூ சேஞ்ச் ஆகுமா நோ பாசிபிலிட்டி இஸ் நாட் தேர் இன்க்ரீஸ் ஆகாது தென் தேர்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் த ட்ரேட் பேலன்ஸ் இப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாகுது இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆகுது நீங்கள் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் வில் பி எவ்வளோ சீப்பானாலும் பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க
like you are purchasing a product from import pandringa crude oil 100 rupees ku import pandringa nu vechukonga adhe id export neenga 100 rupees panninga appo it's a balance equivalent neenga iran kuda pannakoodiya trade la 100 rupees ku neenga avanga porul vaangringa 100 rupees pay pandringa it's a balance ஆனால் இது பேலன்ஸ் கிடையாது பிகாஸ் எக்ஸ்போர்ட் வில் பிகம் வெரி ஹை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் கிடைக்கும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அந்த பேலன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக மாறும் எக்ஸ்போர்ட் அதிகமாகும்போது. ஏன்னா கோவிட் டைம் பீரியடில் நடந்துச்சது, இவர் எக்ஸ்போர்ட்ஸ் பிகம் இன்க்ரீஸ், எஃப்டி அதிகமாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட்னா தெரியல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி அதிகமாச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் யூ ஹேட் பேலன்ஸ். ஆனால் இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேட் பேலன்ஸ், இல்லைன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து 1000 இருக்குது, இம்போர்ட் வந்து காஸ்ட்லியராக இருந்துச்சுன்னா இட் வில் ரெடியூஸ் 500 இருந்துச்சுன்னா யூ ஹட் சர்ப்ளஸ். ஸோ பேலன்ஸ் ஆகணும்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இட் இஸ் கரெக்ட், பட் இம்பேலன்ஸ். பட் இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்துருக்க ஸ்லாங் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து 1 கரெக்டாக வரும் அப்படின்றப்போ, 2 தப்பு அப்படின்றப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது, 1 ஒல்லி தான். ஏன்னா 3-1 தனியாக இல்லை எங்கேயுமே. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆப்ஷன் எடுத்துருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இட் இஸ் ஈக்குவல், சரியா இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் அவ்வளோதானா, நெக்ஸ்ட் அந்த பிளாக் மணி இதெல்லாம் எங்கே இருக்குமா? க்வெஸ்சன் நம்பர் ஃப்ரெண்ட்லையா 99? ஓ இந்த பக்கம் பார்க்க மாட்டோமா, ஓகே ஓகே குட். ஸோ 99th க்வெஸ்சன் ஏ செட்டில் வந்து 9th க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் பிளாக் மணி இன் இந்தியா ஹேஸ் பீன் த மெயின் காஸ் ஆஃப் ஒரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? வெரி ஈஸி க்வெஸ்சன். Diversion of resources to the purchase of real estate. அதான் இதில் இதெல்லாமே கரெக்டு, எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு, புரியுதா? ஆனால் என்ன கேட்டுறேன், மெயின் காஸ் ஆஃப் ஒரி ஆஃப் கவர்மெண்ட் தான் கேட்டிருக்கோம். அதனால் நாங்களே தெளிவாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிளாக் மணியை வச்சு. ஏன்னா கருப்பு பணத்தை ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் நாங்கள் கணக்கு காமிக்கிற கம்மியாக தான் காமிப்பாங்க. ஸோ அது கரெக்டு, டைவர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லக்ஸரி ஹவுசிங் எக்ஸெட்ரா. Then B option edutina investment in unproductive activities, that is purchase of jewelry, stones, jewelry, gold alla purchase panna, adhum correct dhaan. Then C undu large donation to the political parties, adhum correct dhaan, black money vachu pandranga anala dhaan ipo ungalku electoral bonds alla issue pannirukka ana adhilayum black money vilayada dhaan cheyudhu. D option loss of revenue to the state exchequer ட்யூ டு டேக்ஸ் எவேஷன். ஸோ கவர்மெண்ட்டோட ஒரு இதுவாக தான் இருக்கும், எல்லாமே நடக்குது இதில். ஆனால் மோஸ்ட் மெயின் கன்சர்ன் வந்து இதுதான். ஏன்னா டேக்ஸ் எவேஷன் பண்ணுறதுனால நிறைய கண்டுப்பு பணங்கள் வெளியே போகுது எவேஷன் மூலமாக, அப்போ டேக்ஸ் கட்டலை, சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 100th க்வெஸ்சன், 100th க்வெஸ்சன் ஆஃப் சி செட் ஏல 10th க்வெஸ்சன், which one of the following is likely to be most inflationary in the effects? It's a very easy question again. So repayment of public debt, borrowing from the public to finance a budget deficit, borrowing from the banks to finance budget deficit, creation of a new money to finance budget deficit. So option D is the correct answer. எப்பவுமே கரன்சி பிரிண்டிங் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், என்ன இன்ஃப்ளேஷன், அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஜெர்மனியில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ கோவிட் டைம் பீரியட்லேயும் கரன்சி பிரிண்டிங் பண்ணலான்ற ஆப்ஷன்லாம் வந்துச்சு டிஸ்கஷன்ஸில், கவர்மெண்ட் டிஸ்கஷன்ஸில். ஆனால் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கரன்சி பிரிண்ட் பண்ணும்போது மணி சப்ளை வந்து அதிகமாகும், பணத்தோட வேல்யூ இல்லாமல் வேல்யூ குறையும். ஸோ இட் வில் ரெடியூஸ் தி வேல்யூ ஆஃப் த மணி அவங்களோட, அது என்னென்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அதிகமான பணம் இருக்கும், என்ன வேணால் வாங்குவாங்க. ஸோ பொருளோட டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் ஒரு கிலோ ஆனியன் நீங்கள் எடுத்துக்கிட்டா, ஒரு கிலோ டொமேட்டோ இன்றைக்கி 80 விற்கிதுன்ற சந்தோஷப்படுங்க. சப்போஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்துச்சுன்னா 10,000 ருபீஸுக்கு விற்கும். கென்யாவில் இப்போ ரீசெண்டாக கென்யா நைஜீரியா ஏதோ ஒரு கண்ட்ரியில்
ஆஃப்ரிக்காவில் இது நடந்துச்சு. ஆனால் கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோம். இந்தியாவை லிங்க் பண்ணி இந்தியாவை லிங்க் பண்ணுறதான் கேட்டு நம்மளோட எக்கனாமிக்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ். ஆனால் கொஸ்டின் வந்ததுக்கான ரீசனே தான். ஸோ எப்போவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வில் ஹெல்ப் டு கிளியர், நீங்கள் பாலிட்டியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா யூ வில் கெட் த கொஸ்டின். அதனால் அதே கொஸ்டின் தான் இங்கே ஒரு நைஜீரியாவில் நடந்துச்சா இல்லை எந்த கண்ட்ரியில் நடந்துச்சுன்ற கேட்கணுன்ற தேவை யூபிஎஸ்சி கிடையாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த மெயின் திங். ஆனால் கோர் கான்செப்ட்லேருந்தான் கொஸ்டின், கொஸ்டின் வந்து கோர் கான்செப்ட். கான்செப்ட் தெரில அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தும் இதை லிங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண பாலிட்டி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இனி அடுத்த வீடியோஸில் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஜியோகிராஃபி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்ட் இல்லாமல் வரவே வராது. கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆனால் தெரியாது, எல்லோரும் அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. கான்செப்ட் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் 14 கொஸ்டின்ஸில் மோஸ்ட் ஹவு மெனி கொஸ்டின் யூ பீப்புள் ஆன்சர் 14ல். ஸோ செக் இட் அண்ட் ஆன்சர். 14 தானே டோட்டல் எக்கனாமிக்ஸில், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் யூ பீப்புள் ஆன்சர் அப்ராக்சிமேஷன் சொன்னால் போதும். அட்லீஸ்ட் டுவெல்வே பெருசு இல்லை. ஸோ அப்ராக்சிமேஷன் யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் 10 to 11, 11, 12 போடலாமா? ஓகே. ஸோ அப்ராக்சிமேஷன் யூ வில் கெட். ஸோ நேத்துக்கு 17 கொஸ்டின்ஸில் ஹவு மெனி கொஸ்டின் யூ பீப்புள் ஆன்சர், தென் வை யூ பீப்புள் ஆர் ஒரிங் அபவுட் யுவர் ரிசல்ட். ஸோ யூ ஆர் மோஸ்ட்லி 30 மார்க்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டுமே நீங்கள் கிளியராக போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம், என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது. ஸோ தட்ஸ் ஆல். So, thanks a lot, ma. Next session, we will do geography. So, that's all.